பிதத்திரி மகிர்ஷி அவர்களுடன் ஒருவர் ஒரு கேள்வி கேட்கின்றார் சுவாமிஜி சுத்த வழி என்பது அமைதி நிலையில் உள்ளதா அதிலே சூழ்ந்து அழுத்துகின்ற ஆற்றல் எவ்வாறு உருவாகிறது அது இயக்கமில்லாமல் அமைதி நிலையிலேயே எப்பொழுதும் இருந்திருக்கலாமே என்று அவர் அந்த கேள்வியை கேட்கின்றார் அதற்கு சுவாமிஜி அளித்த பதிலை வாருங்கள் கேட்போம் என்றால் என்று பொருள் அல்ல அதில் ஆற்றல் நுண்ணியக்க நிலையிலே இருக்கிறது அது தன்னையே இறுக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளது அந்த ஆற்றலானது எப்போதும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்த பண்பினாலேதான் சுத்தவழி அமைதி நிலையில் இருக்க முடியாது தன்னுடைய துண்டுப்பட்ட பகுதியாகிய நாம் அமைதியாக இருக்கிறோமா ஒரு சில நேரங்களில் அமைதியாக இருப்பதாக கூறுகிறோம் ஆனால் அப்பொழுதும் உடல் இயக்கம் அல்லது மன இயக்கம் நடந்து கொண்டுதான் உள்ளது சுத்த வெளி அமைதி நிலையிலேயே இருந்திருக்குமானால் பரிணாமமும் இல்லை இந்த பிரபஞ்சமும் தோன்றியிருக்காது நாமும் இருந்திருக்க மாட்டோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்